பிக்பாஸ் சீசன் 8 தொடங்கியிருக்கு. இதில் செல்லம்மா ஸ்ரீல் நடிகர் அர்ணவன் அன்ஷிதா ரெண்டு பேருமே கலந்திருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான கேளடி கண்மணி சீரியலில் நடித்ததன் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் திவ்யா ஸ்ரீதர். அவங்க தன்னுடன் சீரியல் நடித்த அனு என்பவரை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணமான சில மாதங்களிலேயே கர்ப்பமான திவ்யாவுக்கும் நடிகர் அர்ணவுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் கர்ப்பமாக இருக்கும் தன்னை அடித்து காயப்படுத்தியதா திவ்யா ஸ்ரீதர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதோட அர்ணவ் செல்லம்மா சீரியல் நடித்து கொண்டு போது அன்ஷிதாவுடன் தொடர்புல இருப்பது தெரிய வந்ததுனால ஒரு போன் கால மூணு பேரை இணைஞ்சு பேசின ஆடியோ சோசியல் மீடியால கூட வெளியானுச்சு. அதுல நடிகை அன்ஷிதா அனோ ஐ லவ் யூ டானோ, அர்ணவ நான் என்ன வேணா பண்ணுவேனோ, அண்ட் திவ்யா கிட்ட உன்னை பார்த்தா உன் வெட்டி நாய்க்கு போட்டு விடுவேன்னு ரொம்பவே கொச்சையா பேசியிருந்தாங்க. அந்த ஆடியோ இப்போ மீண்டும் வெளியாகி வரலாயிட்டு வருது. இந்நிலையில பிக்பாஸ் சீசன் 8 அர்ணவன் அன்ஷிதாவும் கண்டஸ்டண்டா கலந்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து அர்ணவுடைய முன்னாள் மனைவி திவ்யா இன்னைக்கு தீபிடிக்க வந்தலே சாங்குக்கு டான்ஸ் பண்ணி அதை இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. திவ்யா மோஸ்ட்லி போட்டோஸ் இல்லனா குழந்தையோட இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணதோட ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு எண்ட்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதன் மூலமா எல்லா நல்ல விஷயங்களுக்கும் முடிவு வரணும்னோ, அதாவது அர்ணவன் அன்ஷிதா உண்மை முகம் வெளிவந்து ஒரு முடிவுக்கு வரணும்னோ, நான் சொன்னதுல உண்மை இருக்குன்னு திவ்யா சொல்லாம இந்த போஸ்ட் மூலமா அவங்க வெளிப்படுத்தி இருப்பதா நெட்டிசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதோட ரெண்டு நாயும் பிக் பாஸ் போயிடுச்சு இல்ல, அதுக்கு தான் இந்த டான்ஸ்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. அதோட பிக் பாஸ்க்கு வைல்ட் கார்டு மூலமா திவ்யா நீங்க போனா வேற லெவலா இருக்கணும்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.